शक्ति देवी करुमारियम्मा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि ॐ गौरी मिने मालिनी चलिलालिनी तक्षपदे विपदे संचिष्टपदे अष्टपदे नवपदे प्रभूषिणि नमो सहस्राक्षम् आदिशक्ति करुमारियम्मा प्रजोदयात्।
வேடிக்கை பாக்குறீங்களே நீ என்ன வெளியூரா ஆமா அதான் விவரம் தெரியாம பேசுற அடிச்சுக்கிறவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா அட கடவுளே அதை விட மோசமா இருக்கு யோ உனக்கு திருட ஆட்டுக்குளம் கோவிந்தன் தெரியுமா அவன் பசங்க தான் ரெண்டு பேரும் யார் பசங்க தான் இல்லையா சண்டை போட்டுக்கறாங்கல வெளக்கி விடுங்கங்க யோ வெத்த அப்பணிக்கலாம் தக்கற உனக்கு எதுக்குயா இந்த சண்டை விளையாட்டுக்கு ஜட்ஜே கோவிந்தன் தான் அத பார் அடடா அடிச்சாதா எம்டிஆர் வாங்கடா நம்பியார் அடடா अभी बोले तू तोड़ दे। बड़ी, ताले के मेरे तू बोला बोल दा, क्या यार कूल रहा? बा, ताले के मेरे तू करा बा, दही रहने के यार कूल सोले। ये मरे, अपने यार कूल टूटा। अपन आज एस्टेन सोले सोले, अपने तोड़ते रहने वो तो सोले। नहीं, ये तोड़ते रहने वो तो करा। नहीं तो बताता। ये मरे, अपन अपने बच्चे नाल सुतु सुतरा, ताना वो तू मर्यादे गोविंदन मूत मगन आदि आदि आगे मदि अगर मजवर मदी मेला पर रा मजा आ मजा मजा डा पता तेरी लाना पिरिय कवि नहीं नानी बुकरा दरा माँ आई आई क्या उनका काल पड़ता है ऐ जांगरी साप्त क्या साप्त क्या अत मर्दा इधर जा इंग्री जांगरी मजा मजा अरे ये तो बेरा पा ये तो आई आई की काल वरा दरा ए मदी सरिया रुकमो அப்படியே இருந்தால இந்த பரம்பக்கு சொல்றலாம் நம்ம கேக்குறமா அதான் நம்ம பரம்பரைக்கு ஆகாதே ஆமா தப்பு தப்பு தான் ஐக்கி கால் வராது ஏய் நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ என்ன ராஜகாந்தி பட்டி ஸ்கூல்ல படிச்சயா நீங்க ரெண்டு பேரும் திருந்தவே போறது இல்ல ஏய் திருந்திட்டோம்டா உழைச்சி சம்பாரிச்சு தான் சாப்பிட போறோம் போடா பரம்பு ஆ இவன் வீட்டு லாரியவோ சுத்திக்கிட்டு வந்து அதுக்கு வேற பெயிண்ட் அடிச்சு நம்பர் பிளேட்டையும் மாத்தி ஏய் கடைசில நீ வாங்கி தான் போப்ற நாங்க வீட்டை வித்து காட்டை வித்து எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கنا லாரியடா பேமாட் நாங்க லாரிய சுட்டோம் ஏய் இன்னில இருந்து உங்களுக்கு இதான்டா சோறு போட போகுது இனிமே நாங்க திருட மாட்டோம் இந்த ஊரே விட்டே பாப்பறோம் உங்களுக்கு தான் போட்டி இல்லையா சமாய் தெரிஞ்ச தொல்ல விட்டவனும் கட்டான் தெரியாத தொல்ல செஞ்சவனும் கட்டான் லாரி சோறு போடாது ஒரு மாடு வாங்க சாணியாவது போடும் எங்க இனிமே எங்க வண்டியோட கிளீனர் நீதான்டா நான் ஏன்டா கேவலமான கிளீனர் வள வைக்கணும் இது பாத்தியா இனிமே நான் 6 மாசத்துக்கு ராஜாடா இத பாத்தியா அச்சிரிமா இருக்கா நானும் ராத்திரி பகல கண் முழிச்சு சன்னல தேக்கறதுக்கு உழைச்சு நம்மள ஜாமீன்ல எடுத்தாரே வக்கீல் அவர் வீட்ல திருந்ததாடா இதெல்லாம் மதி உங்க அப்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க திருந்திட்டோம் எங்களை தேடாதீங்க இந்த ஊரே விட்டே போயிரோம் அப்படினு எஸ்ஐக்கு லட்டு கொடுத்துறான் அதுக்கு எஸ்ஐ வக்கீல் வீட்ல திருடுனீங்கல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு உள்ள வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறான்
கதை. ஐயோ அம்மா, அம்மா கூட்டிட்டு பெருசா கொண்டாட்டாங்க போல இருக்கு. அடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு வயசான மனுஷன் இப்படி அப்படி அடிக்கிறது? இந்த அப்பன அடிச்சா உனக்கும் வலிக்குமா? வலிக்கும், அப்ப இருக்க எல்லாருக்கும் வலிக்கும். அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்சம் வலிக்குதா? இனிமே எங்க அப்ப மேல கைய வச்ச வேண்டாம். ஏன் கைய பிடிக்கிறியா? ஒரே ஒரு சான்ஸ்ரா மச்சாடா. ஐயோ திருந்திட்டோம் சொல்லுங்க, அப்புறம் என்ன அடிக்கிறீங்க? எத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டே இருக்கிறது? எல்லா பிரச்சனை காரணம் அப்படிதான் வாங்கினல, திருப்பி கொடுப்பா. திருட்ட விட்டுட்டோம். இந்த அடிதடைய விடலாம் நினைச்சா விட மாட்டேங்கிறீங்களே. இன்னொரு தடவை மக்கு தவளை மாதிரி குதிச்ச லாரி வச்சு ஒட்டே நசுக்கு. பாப்பா வர சார், எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? ஒண்ணு பாக்கி இருக்கேன். பங்காளி என்ன சொல்ல வந்தாலும் இதுல அதிகம் வெள்ளம் நம்மத்தில் எங்க போறோம்? நீங்க புது வருஷம் கட்ட போறோம், புது வருவை தேடி போறோம். நீ எட்ட தசையெல்லாம் பங்காளி என்ன சொல்ல வந்தாலும் எதிரில்ல அதையும் வெள்ளம் நம்மத்தில் போறோம். நீங்க சொல்ல
அது என்ன பொசுக்குனா பாயிருச்சு லாரிக்கு ஹார்ட் அட்டாக்கா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா என்னாச்சு யாருக்கு தெரியும் இது எந்த இடம் எனக்கு எப்படி தெரியும் மதி அங்க என்ன எழுதிருக்கு பாரு ஏதோ சனியா ஹிந்தியில எழுதி வச்சிருக்க இந்தியா மறுபடியும் ஹிந்தி திரிச்சிட்டாங்களா இப்ப அதான் பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியல ராத்திரி 12 மணிக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது காலையில ஒரு மெக்கானிக் பாப்போம் இப்ப ஓரமா இப்படி முடங்குவோம் ஏன் பசிக்கிற இல்லப்பா நாமளும் மாமல் மனுஷங்க மாதிரி ராத்திரியில தூங்க ஆரம்பிச்சிட்டுமே திருடிட்டு இருக்கும் போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருந்தது திருந்ததுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப மந்தமாயிருச்சுப்பா புலி கொலைக்குதுப்பா புலியா இருந்தா என்ன பேசாம தூங்குப்பா ஆதி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் வேட்டி தான் இருமாட்டான் இது ஒண்ணும் குறச்சல்ல இப்படி பழைய லாரிய காசு கொடுத்து வாங்கி ரோட்ல ரிப்பேர் ஆயி நிக்கிறதுக்கு பதிலா புது லாரிய பார்த்து கடைசியா திருட்டு தோயில விட்டுறலாம்ல அத விடுங்கடா வர்ற வழியில எங்க சாப்பிடலாம்னு சொன்ன கேட்டீங்களா இப்போ குடிச்சு கோடற போதே மறங்கிருச்சு பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது அப்பா என்னடா தூரத்துல லைட் எரிதுப்பா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துறேன் டேய் அது சிங்கப்பூரா இருக்கடா பேசாம படு டேய் புலி கடிச்சு குதறிடுடா அப்புறம் தொப்புள சுத்தி 48 ஊசி போடணும் மச்சான் பேரு ஆதி புளிய பார்த்தா பேதி சிப்பீதி அப்பா அப்பா கோவிந்தா என்னடா சொல்லு மனசு குளிர்ந்துருச்சுப்பா ஆமா மார்கழி மாசம் இல்ல பனிகாலம் குளிரத்தா செய்யும் அட அது இல்லப்பா என்னைக்கு வேலை செஞ்சு பழைக்கணும்னு முடிவு பண்ணுமோ அன்னில இருந்து மனசு நிம்மதியா இருக்கு எங்கயாவது நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அங்க சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கணும் ஆமாமா அப்புறம் அப்படியே ஒரு பாய் வாங்கி பக்கத்துல வச்சுக்கணும் அதுல படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாடி கேட்கும் அந்த பொண்டாடி பேச்ச கேட்டு அப்பனா நடுத்தரம் நிறுத்தணும் ஓம்புத்தி ஒன்ன விட்டு போகாது வாங்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான்டா புரியுது நீ ஒரு ரூட் போட அந்த ரூட்ல தான்டா போயிட்டு இருக்க டேய் உங்க ரெண்டு பேத்தையும் விட்டு எனக்கு யாரா இருக்கா நாளைக்கு பொண்டாட்டி பேச்சு கேட்டு அப்பன அனாதி ஆக்கிராதீங்கடா டேய் கவலைப்படாதப்பா நீ இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்பா இப்பதான்டா என் மனசு குழந்தது அதுக்குன்னு ரொம்ப நாள் இருந்துறாத இம்ச சொல்லிடுறேன் அதுக்கு அந்த வீட்டுக்காரன் நீ என்ன இந்த வீட்டு மாப்பிளையா நடராத்துல கதவு தட்டுறன்னு பலாரன் கணத்துல விட்டான் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு டபக்குன்னு கத்தி காமிச்சேன் சொயின்னு வந்து குண்டார கையில குடுத்துட்டான் அப்படி டீஜென்டா வாங்கி வந்தது தான் இது இதுக்கு பேர் டீஜென்ட் நடராத்திரில தூங்கிட்டு இருக்க எல்பி கத்தியை காமிச்சு போக்குறதன பண்ணி கொண்டு வந்திருக்கான் அப்பா இவ என்ன காந்தி தாத்தா வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா விடுங்கட பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கறதுக்கு சோறு வேணும் அது எப்படி வந்ததுன்னா பார்க்க கூடாது அன்னலட்சுமி பழிக்காத தூங்கும் போது கண்ணை குத்திடும் சரி அன்னலட்சுமி பழிக்க வேண்டாம் நீங்களே முழுங்க உனக்கு வேணாமா எனக்கு வேண்டாம் அப்ப எங்களுக்கு வேணாம் பட நீ போடா அங்க இருந்து போடா நீ இருந்து போடா அதுக்கு அப்புறமும் போடா எங்க வேணா போடா என்னடா கேக்குறது ஷட் அப் ரொம்ப நல்லதா போச்சு உயரத்துக்கு பத்தாது நானே தின்னுக்கிறேன் ஏண்டா கத்தி காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்டேன் கோழி அடிச்சு குளம் வைக்க சொல்லிக்கலாம்ல அதுக்கு தனி கத்தி காட்டையா உனக்கு ரொம்ப ஏத்தம் தான் மசக்கே இருக்கும் போல இருக்கு தனியா சாப்பிட்டா இப்படிதான் அப்பா உன் வயித்துக்கு மட்டும் சாப்பிடணும் எங்க வயித்துக்கு சேர்த்து சாப்பிட்டா இப்படிதான் என்னாச்சுப்பா டாக்டர் என்னுடைய மெடிக்கல் சர்வீஸ்லயே இந்த கேஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தேவலாம்பட்டி ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு கேஸ் தான் வரும் ஒன்னு ஆக்சிடென்ட் கேஸ் இன்னொன்னு ராயரோட ஆளுங்க கிட்ட வெட்டு வாங்கிட்டு வர கேஸ் இத வருது பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போனதில்ல நீங்க உங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க உங்க கேஸ்ல கேஸ்ல அதிர்ஷ்டவசமா உங்க ஆளு பொழைச்சுக்கிட்டாரு மதி அப்பனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுப்பா
ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுப்பா. ஒரு ஆப் பாட்டில் பிராந்தி வாங்கி இந்த லோகோஸ் பாட்டில் ஊத்துப்பா. பிராண்டி மட்டும் போதுமா இல்ல சோடா வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுமா? நீ திருந்தவே மாட்டே. ஆ மிஸ்டர் கோவிந்தன் நீ நல்லா ஆயிட்ட. தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நர்சம்மா தான் அடிக்கடி வந்து வந்துருச்சா வந்துருச்சா வர மாட்டேங்குது டாக்டர். பேசாம லூகோஸ் பதில அதையவே ஏத்திருங்களேன். பை தி வே கோவிந்தா உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சார். ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ எங்க அப்பாக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாது. நாங்க ரெண்டு பசங்க அவ்வளவுதான். அப்பாவுக்கு என்ன வியாதி டாக்டர்? சூசைட் அட்டெம்ப்ட். அது கேன்சர் விட பெரிய வியாதியா? தற்கொலை முயற்சியா? நேத்து ராத்திரி அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷத்தையும் கலந்து சாப்பிட்டிருக்காரு. வாழ்க்கையினாலே நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்கு பயந்து விஷம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா மூணு வேளையும் விஷத்தை தான் சாப்பிடணும். இப்ப என்னையும் இந்த குஞ்சு மாரியும் இந்த ஊரே அசிங்கமா பேசுது. என் பொண்டாட்டி பேசாத பேச்சா? பேசட்டுமே. அதுக்காக நாங்க என்ன சூசைடா பண்ணிட்டோம்? ஹாப்பியா இருக்கணும். டேக் இட் ஈஸி கோவிந்த், லெட் அஸ் கோ. நீ பண்ண காரியத்தினால இருக்கிற அப்பனும் போய் சேர்ந்திருப்பான். இல்ல நீ கத்திய காட்டி சோறு கேட்டதுனால சோத்துல விஷத்தை ஊத்தி கொடுத்துருக்கான். முதல்ல அவனை கவனிச்சுட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அவனை ஒண்ணு பண்ணாதடா. நான் ஆதி என்னப்பா கிட்டவா? டேய் சத்தியமா சொல்லு, ஏதோ பழைய கோபத்தை மனசுல வச்சிருந்து தெரிஞ்சேதானே நீ வெஸ்ட கலக்குன? அப்பா ஐயோ எழுந்துடா எழுந்துடா. யாரையா நீ? ஏன் ஐயோ காப்பாத்தியா? கொல்றா கொல்றா. யாராவது உன் வீட்டுக்கு சோறு கேட்டு வந்தா விஷத்தை ஊத்தி கொடுப்பியா? ஏ வீடா இது? ஏ வீடு இல்லையா? அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருந்து புதுசா விதை வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன், இப்படி போட்டு உதைக்கிறியே. அது முன்னாடி சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டு அதான் கேப் விடாம அடிக்கிறிய. சரி சரி விடு. இது வீட்டுக்காரங்க யாருப்பா நீ? எதுக்கு இந்த அப்பாவி மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருக்க? ஆஹா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல, பார்த்தா பெரிய மனுஷ மாதிரி இருக்க. ஏதோ பசியில வந்து சோறு கேட்டா, நீங்க அடிச்சதுனால கத்திய காட்டினா, அதுக்கு போய் சோத்துல விஷத்தை ஊத்தியா கொடுப்பீங்க? இங்க யாரும் சோறு கேட்டு வரல, அப்படியே வந்தாலும் நாங்க எதுக்கு விஷத்தை ஊத்தி கொடுக்கணும்? நீங்க வீடு மாறி வந்திருக்கீங்க. இங்க 1000 அடுக்கு மாடி வீடு இருக்கு. மாறி வரதுக்கு என்ன ஆளை ஏமாத்து பாக்குறீங்களா? எங்க அப்பா மட்டும் சாப்பிட்டதுனால நாங்க காப்பாத்திட்டோம். நாங்க மூணு பேரை சாப்பிட்டிருந்தா கூண்டோட கைலாசம் தான். இதே எங்க அப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு இந்நேரம் வீட்டோட கொளுத்திருப்பேன். நீங்க ஒன்னு கலட்டா பண்ண வேணாம். அவ சொல்றதும் சரிதான். எங்க வீட்டுக்கு யாரும் சோறு கேட்டு வரல, கத்திய காட்டி மிரட்டல. ராத்திரி எவனோ பின்பக்க கதவு திறந்து அடுப்படியில் இருந்த சோத்தை குண்டானோட தூக்கிட்டு போயிட்டான். அப்போ உங்க வீட்ல சாப்பிட குழம்பு ரசம் எல்லாம் வைக்க மாட்டீங்க, விஷம் தான் வைப்பீங்க. சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? அது எனக்கு வச்சது, என் பிள்ளைங்களுக்கு வச்சது. விடிஞ்சா மானம் போக போகுது, அதுக்கு முன்னாடி உயிர் போகட்டுமேனு என் குடும்பத்துக்கு நான் வச்சது. சிதம்பரம் ஐயா என்ன அநியாயம் இது? பசின்னு யார் வந்தாலும் சாப்பாடு போற நீங்க உங்க குழந்தைகளை விஷம் வச்சு கொடுத்தீங்களா? வேற என்ன பண்றது? இப்போவோ நாளைக்கோ வாங்கின கடனுக்காக ராயரோட ஆளுங்க வந்து வீட்டை காலி பண்ண போறாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. மூணு பொண்ணுங்களோட தெருவில் நிக்காம ஒரேடியா கடவுளை எங்களை கூப்பிட்டு கண்டு மனசு இல்லாம தான் விஷத்தை கலக்கி வச்சேன். அது சரி, நம்ம நாட்டுல பெரிய பதவியில் இருக்கிறவங்கல இருந்து சாமியார் வரைக்கும் யாருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? அவங்க எல்லாம் தைரியமா இருக்கலையா? நம்மள மாதிரி ஏழை வளைய தானுங்க மானம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சுன்னு வெஸ்ட் வாங்கி குடிச்சு போய் சேர வேண்டியதா இருக்கு. நாமளும் தைரியமா இருக்கணுங்க. இப்போ எங்க லாரி உங்க ஊர்ல வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த சாப்பாட்டுக்கு உண்டான என் பையன் ஆதி திருடிட்டு வந்துட்டான். நானும் அதை விவசாயம் சாப்பிட்டுட்டேன். ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. நீங்களும் உங்க குழந்தைகளும் நீண்ட ஆயுளோட ரொம்ப காலத்துக்கு இருக்கணும்னு அந்த ஆண்டவன் விரும்புறான். இனிமே அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி வந்து கரெக்டா நல்லா காப்பாத்த முடியாது. டேய் ஒரு நிமிஷம் வா. ஜஸ்ட் 1 hour. மதி அந்த பொண்ணு ரொம்ப ஓம்லியா இருக்குல்ல? இவன்டா பரதேசி, திருட மாட்டேன் அப்பங்கிட்ட சத்தியம் பண்ணல. இப்ப என்னடா பண்ணிருக்க? திருட நாலு உசுர காப்பாத்துற தப்பா? அது இல்லடா. எது இல்லடா? வேணா கொஞ்சம் வெச்சு குடி, திருப்பி சாப்பிட சொல்றேன். என்ன வேணாமா? ஏய் போடா போடானா சீக்கிரமே உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும். நீங்க தைரியமா இருங்கப்பா, தெய்வம் நமக்கு துணையா இருக்கும்.
கரெக்ட்டா சொன்னமா. உள்ள ஏதோ முருங்கக்காய் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கே. ஏ பசியல ஒண்ணுல இந்த ஹாஸ்டல்ல வயித்து கலவறதுக்காக எனிமி கொடுத்துட்டானுங்க எனிமி. வயிறெல்லாம் ஒரே எரிச்சல. மடே போய் மோர் கொண்டு வந்து கொடுமா. கொண்டு வா. அதுலயே ரெண்டு கை பழைய சோறு போட்டேனா வயிறு கொஞ்சம் புழுகுறது. சரி. எங்க போய்ட்டானுங்க உங்களுக்கு? என்ன? அவருக்கு மூணும் பொண்ணுங்க தானா? உனக்கு அதுக்கு அதெல்லாம் கேட்டேன். அண்ணாச்சி இங்க பக்கத்துல ஏதாவது வொர்க் ஷாப் இருக்கு? இருக்க. பக்கத்து டவுன்ல ஒருத்தர் இருக்கான். 5 கி.மீ போ. வாங்க. எங்க? வாங்க. எங்க? எனக்கா கூட வந்து கொஞ்சம் காட்ட கூடாதா? இதான். முதல்ல எல்லாரும் என்ன தூக்கி போட்டு அடிப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. சரி சரி வா காட்றேன். டேய் ஆதி, அப்பனை பாத்துக்கடா. ஆமா. வெப்பம் பிஸ்கட் நான் இது வீட்டு போறதுக்கு. டேய் மதே. ஆ. அப்பனுக்கு மருந்து வாங்க மறந்துடாதடா. ஓகே ஓகே. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. ஏன் வெயில்ல நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. மருந்து இல்லடி இது தூக்கு வராது. தூக்கு மருந்தா? இது தூக்குற மருந்துங்க. உரிமை அதுவும் பார்க்கலாம். பெரிய ஜெமினி கணேசன் நினைப்பு. வெள்ள பக்கத்துல லாரி மாதிரி இருக்கு. உள்ள ஒரு காலங்கடியா இருக்கு. இத புதுசா வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும். இது புதுசா வாங்கணும்னா 10 கி.மீ டவுனுக்கு போகணும். வாங்கி வந்து வைங்க. இன்னைக்கு ஆவறது இல்ல, நான் நாளைக்கு வரேன். ஐயோ என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஏதாவது லாட்ஜ் இருக்கு. ராஜா இந்த ஊர்லயா? வேணும்னா டிராயரோட லாரி டிராக்டர் எல்லாம் பக்கத்துல செட் இருக்கு. அங்க நான் போய் கேப்பமா? ஆமா எல்லாரும் டிராயர் டிராயர்ன்றாங்க. யாரையோ டிராயர்லப்பா டிராயர். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த ராயர் காளிங்க ராயர். 20 வருஷம் முன்னாடி கொஞ்சமா வட்டி கூட்டாரு. அதுக்கப்புறம் 7-8 ஒயின் ஷாப். இப்ப எந்த மந்திரி வந்தாலும் மதியான சாப்பாடு ராயர் வீட்டுல தான். இந்த ஊரை பொறுத்த மட்டும் மிலிட்டரி போலீஸ் எல்லாமே அவர் தான். நாம அவர்கிட்ட அன்பா நடந்துகிட்டா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தும் கொள்ளுவாரு, எதிர்த்தான் ஓட விட்டு வெட்டியும் கொள்ளுவாரு. சத்தம் போடாத. என்ன வேலை தெரியும் தெரிஞ்சு? ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ஆதி ஐஏஎஸ். அடேங்கப்பா அப்ப நீ சரக்கு வாங்கிட்டியா? அடுத்தவங்க வீடு மரியாதை கெட்டு போயிடும். அப்பங்க யாருக்கும் தெரியாம கூடு. சரி. டேய் இந்த பக்கம். அப்படியா? திடீர்னு மாப்பிளையாகி விட்டாங்கல்ல. ஊறுகா வந்துருச்சு. டொமாட்டா ஊறுகா. இது டொமாட்டோ இல்ல, எலுமிச்சை ஊறுகா. கிடையாது. அதனாலதான் அனாத குழந்தைங்களுக்கு புக்கு, கோயில ஏழைங்களுக்கு அன்னதானம் என்னால பண்ண முடியுது. ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை, என்னால கோயில் கூட போக முடியல. ஸ்டாப் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்து நடுவழியில வண்டி நின்னு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ண மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. உனக்கு வேணுங்களுக்கு ஏதோ ஆபத்து, போ போன்னு ஏதோ என்ன தள்ளுது. அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இங்க வந்து விஷ சாப்பாடு எடுத்து போய் அப்பனு கொடுத்த அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. அப்படினா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா? ஸ்
ஸ்மார்ட் பாய்ஸ். சமயபுரத்தில் திருவிழா பார்க்கறதுக்கு நான் என் முன்னாடி ரெண்டு பிள்ளைங்க பஸ்ஸில் கிளம்பணும். பஸ் ஒரு 100-150 மைல் தானே போயிருக்கோம். அதுக்குள்ளே அந்த ஆத்திரக்காரி மாரியாத்தான் அவசரப்பட்டு வந்து என் குடும்பத்தையே கூப்பிட்டுக்கிட்டானே. பொண்டாட்டி பிள்ளைங்க போனதுக்கப்புறம் மனுஷனுக்கு வாழ்க்கை என்னென்ன இருக்கு, ஃபுல் தண்ணி தான். குடிச்சே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து சாக தெரிஞ்சேன்னு. அப்போ என்னை காப்பாற்றுறதே இந்த ஆதிய மதியம் தான். ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்லுவானுங்க, கோயந்தே ரெண்டு அநாத பசங்களை வளர்த்து ஆளாகிறான்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களுடைய 13வது வயசுலேருந்து என்னை அவனுக்கு தானே ஒரு அப்பனாக வளர்த்துட்டுருக்காங்க. மாரியா தான் நான் பெற்ற ரெண்டு பிள்ளைகள் எடுத்துட்டாண்டே. ஆனால் தங்க மாதிரி இந்த ரெண்டு பிள்ளைகளை கொடுத்து கணக்கு நேர் பண்ணி போட்டா பார்த்தீங்களா அண்ணே, அவனுக்கு என் பசங்க சிங்கக்குட்டியட டைகர்ஸ். என் பசங்க என்ன எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா அப்பா? நான் மேலே ஏறி ஓட்ட பிரிக்கிறேன், அவனை விட மாட்டேன். எதுக்கு பழைய கதையெல்லாம் கிளறிட்டேன். எதுக்கு ஓட்ட பிரிக்கணும்? ஓட்ட பிரிக்க கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் அப்பா கூரையில இருந்து கீழே விழுந்துட்டாரா? அண்ணில இருந்து இந்த மேஸ்திரி வேலையை விட்டோம். குடிப்பா. சரி அதான் விடுறேன் விடுறேன். ஒரு நாள் பயங்கரமான மழைனே பெரிய பார்க்கலாம். முன்னாடி ரெண்டு அல்சேஷன் எரும சைஸ்ல கட்டியிருக்கு. ஆதி அந்த பக்கமா வந்து உன்னை பிடிச்சிட்டான். நானும் மாதிரி இந்த பக்கமா வந்து அதுக்கப்புறம் இந்த நாயை வாங்கிட்டு போய் நாங்க தான் வளர்த்தோம். அப்பாக்கு நாய்னா உசுறு இல்லப்பா. மெதுவா மெதுவா அப்புறம் ஒரு வழியா கைத்த போட்டு கோயிங் ஆஃப். வண்டி ஸ்டார்ட் ஆயிச்சுரா. அப்பாடா சூப்பர். டேய் நீ வண்டியில ஏறு, நான் போய் அப்பா கூட்டிட்டு. எவனா அவன் விட்டு ஆள் மேலே ஏத்துற போடுற? டேய் ராயரோட வண்டியில இது. நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இரு. ஓ எந்திரியா, நீ படுக்கலாம்னு பாக்குறியா? ஏய் இந்த ஆத்துக்கு வெளியே போறா, கழுறா. புதுசா இருக்காங்க. நம்ம இறங்கிற வண்டிதான். யாரு நீ அடிப்பவே வாங்குவேன், அதான் வழக்கம். மூணு பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்க வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போறா போய்யா.
ஏ மேல யாரா கை வச்சிட்டீங்க இப்ப பாருங்கடா நாங்க என்னடா பாக்குறது நீயே போய் பாரு உங்க வீட்டு புலி மேல கைய வச்சிட்டாங்கப்பா குடுத்த பணத்தை கேட்க போல யாரோ ஒரு முடிவேற விட்டு அடிச்சு வர்றான் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவெடுக்கலனா உங்க புலி பாதி வெச்சு வீட் அடமான வெச்சு வாங்க பண்ணிட்ட சொன்ன தேதியில திருப்பி கொடுக்க வேண்டாமா அது கேக்க வந்தவங்கள ரவுடிங்ல வெச்சு அடிப்பீங்களா அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல இல்ல காலிங்கடாயை ஏத்துக்கிட்டுங்களா நீங்க வாழ முடியுமா ஐயோ அவங்க ரவுடிங் இல்ல தாய் அவங்க லாரி ரிப்பேர் ஆனதுனால ரெண்டு நாளா இங்க தங்கி இருக்காங்க ஏமா உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த வீட்ல இருக்காங்க அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா வீட்டுக்குள்ள வந்து பாத்திரம் மண்டத்துல இப்படி தூக்கி வீசிறது என்ன நியாயம் இருங்க கொஞ்சம் தவணை கொடுத்தா கொடுத்து போறாங்க முதல்ல நீ யாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லாரி எடுத்து ஓடிடணும் நீங்க என்ன உங்களுக்கு வக்காலதா இல்ல இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்க போறீங்களா கொடுப்பங்க அவங்களால கொடுக்க முடியலனா நான் கொடுப்போம் என்னடா மதி நம்ம பாக்காத பணமா ஏய் என்னடா நான் சொல்றது என்ன தப்பு நாங்க பாக்காத பீரோவா நாங்க பாக்காத லாக்கரா நாங்க பாக்காத நகையா ஏய் கோவிந்தா கோவிந்தா அப்டினா வெட்டி பேச்சு பேசாம அசலி வட்டியும் கொடுத்துட்டு போங்க என்ன முழிக்கிற ஊர்ல இருந்து வரும்போது கஜானவை மறந்து வச்சிட்டு வந்துட்டியா ஏ ஆத்தா நெருத்துடி ஆத்தால சீதா அடேங் வேண்டா குண்ணாக்கு நீங்க வச்ச பேர்ல என்னால கூப்பிட முடியாது ஏன் வாயில என்ன வருதோ அத சொல்லி தான் கூப்பிடுவேன் என்ன ஆத்தா விட்டா நீ பாட்டு ஓவரா பேசிட்டே போற உன் திமிரலாம் வேற எங்கயாவது வச்சுக்க நீ என்ன ரவுடி தன பண்ண வந்திருக்கியா இந்த வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்கள ஊர் போய் சேர மாட்டீங்க ஆத்தா எங்கள பயமுறுத்தாத அப்புறம் ராத்திரி எங்களுக்கு தூக்கம் வராது உங்க அப்பன் ராயர் நான் பெரிய ரவுடியா எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அவனையும் பார்த்துட்டு போறனா பாப்போம் பொன்னாரு ஆகாசுக்கும் பூமிக்கும் குதிக்காம அடக்கடக்கமா வீடு போய் சே டேய் நீ யாத்த பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா நீ நிக்கிறது ராயரோட மண்ணு நீ பேசிக்கிட்டு இருக்கிறது அவரோட பொண்ணு எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் பேச மாட்டேன் நின்னு இதையும் மீறி பேசினா உன் மூஞ்சில இருக்காரா கண்ணு போடா பண்ணு நாங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல ஆனா யாராவது எங்க மேல கைய வச்சா திருப்பி அடிப்போம் அது டிரையரோட ஆளா அன்டிரையரோட ஆளா எல்லாம் பார்க்க மாட்டோம் அடிப்போம் உன்ன அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா ம் அப்ப என்ன அடி பார்க்கலாம் அடி ஆ அடி என்ன ம் அடி வேண்டாம் வேண்டாம்ங்கறல்ல அடிடா அடிடா அவளே சீதா அம்மா அடே சீதா அம்மா வர அரஞ்ச இன்னியோட நீ ஒளி எடுக்கடா எடுக்கடா வந்தியே அம்மா வரச்சிட்டாடா நம்ம அம்மா வரச்சிட்டாடா என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க நான் என்ன பண்ண அவ அடிக்க சொல்லி கேட் வாங்கிட்டு போ தம்பி இந்த ஊரே பத்தி உங்களுக்கு தெரியாது இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது போறப்படுங்க நீங்க போன்னு சொன்னா நாங்க போயிரோம் அதுக்காக எவனுக்கு பயந்துலாம் போக மாட்டோம் என்னப்பா சொல்ற நான் எவனுக்குடா பயந்துறோம் ஐயா அந்த பொண்ண பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ராயர் குடும்பத்திலேயே ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுற பொண்ணு இப்ப கூட அந்த ஆளுங்க வந்து ஏதாவது கலடா பண்ண போறாங்கன்னு எங்களை காப்பாத்தத்தான் வந்திருக்கோம் பணம் கொடுக்க வேண்டிய கெடு முடிஞ்சு எவ்வளவு நாளாச்சு இன்னும் இந்த வீட்டுல இருக்கணும்னா அந்த பொண்ணு தாங்க காரணம் அது கொடுக்கற பணத்துலதான் மாசம் மாசம் அவங்க அப்பாவுக்கு வட்டியா கொடுக்குறேன் மதி 1000 தான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு நீ தான் அடிக்க சொன்ன இப்ப தப்புங்கிற நான் சொன்னா நீ அடிச்சிடறதா இப்ப நான் சொல்றேன் என்னடா சாதாரண மன்னிப்பு வேட்டி ஓதுறா ஏன் கோமணத்தோட நிக்க சொல்ல இன்னைக்கு நிச்சி அம்பிட்டு பயலும் நம்மளை அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்குவனா கும்பரம்மா இன்னும் யாரையாவது அடிக்கணுமா ஐயோ நாங்க யாரையும் அடிக்க போறோம் தெரியாம செஞ்ச தப்பு அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க இங்கே வந்தோம் உங்க நல்ல மனசை பத்தி சிதம்பரையா சொன்னதை நாங்க மூணு பேரும் அழுதுட்டங்க அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் பாத்து அப்படி தெரியலையே மன்னிப்பு கேட்க வேண்டியவர் கேக்கட்டும் வாயிலன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு ஆமா பாதி தின்னுட்டா நீ இருக்கு வேணுமா அங்க வந்தே வம்புல திங்க போனா போன பெருந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தேன் இப்ப ராயரையா வீட்லயே வந்து உம்புளுக்குறீங்களா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு
இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன் நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படி ரகசியமா தெரிஞ்சிக்கிட்டாலே வந்து ஒம்பளுக்குறீங்க சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா கேன்சல் பண்ணி போடுவேன் ஏழு வயசு பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கதர கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலைய என் கையில கொடுத்து இதான்டா மகனே கொலைன்னா அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணில பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா கதைய சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாய் விடுறீங்க அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையா அவருக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க இல்ல போங்கடா போங்கடா இங்கே போட்டோம் அடி உன திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன் சீதமா என்ன சொல்லுங்க மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும்னு சொன்னேன் மானம் தான் போது சரியா தா அந்த லாரி நீயே வச்சுக்கோ நாலு வேளை அதே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சுக்கோ சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு என்ன லாரி பஞ்சாயத்துல நான் சொன்ன தீர்ப்புல எல்லாருக்கும் திருப்தி தானே அப்பா யாருப்பா அவரு அடியாளன் அப்ப பாத்து என் பசங்க வராங்க இருந்தாங்களா அவனுக்கு யாரு சிங்க குட்டியில சே பிச்சோதரிட்டானு அப்புறம் ராயரோட பொண்ணு பேய் பிடிச்சு ஆடிச்சு எங்க கையில வேப்பல இல்ல ஆனா என் தம்பி டாம் பாருங்க வராற சல்ல நிறங்கி போச்சு நாம சொன்ன நியாயத்தை கேட்டு நாட்டாம பயங்கர கோபமாயிட்டாரு துளஞ்சான ராயர் தெரியலங்க சிதம்பரத்துக்கு உதவி செய்யத்தானே உங்க சூரத்தனத்தை காட்டுனீங்க பத்திரமும் சாவி இருக்கு எடுத்துட்டு போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சூரத்தனத்தை நானும் பார்க்கணும் என் ஆளுகளை ஜெயிச்சுட்டா இது மட்டும் இல்ல எதை கேட்டாலும் தருவேன் போச்சுடா என்ன நேருக்கு நேர்னு பார்க்க கூட எவனுக்கும் தைரியம் இல்லாத இந்த ஊர்ல என் பொண்ண ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்புறம் இந்த காளிங்கராயன் யாரு ராமுடு பீமுடு ரெண்டிரா ஐயா ஒரு நிமிஷம் நியாயத்தை கேட்கறதுக்கு சண்டை போடலாம் அட கோவத்துல வேணா அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம் ஆனா சண்டை போடுறதுக்கு ரெண்டு பேரை வளர்த்து வச்சுட்டு இவங்களை ஜெயிச்சுட்டு தான் போனா எப்படி என்ன வேணா அடிச்சுட்டு போட்டான் இவங்க மேல ஒரு தூசி கூட போடக்கூடாதாமா ஏய் நீ என்னங்க சண்டை மேட்ச் அப்பட வந்த சிதம்பரையா விஷயத்த அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம் நீ வா போலாம்
நடந்தது ஏதோ நடந்து போச்சு அதுக்கு தான் ஏற்கனவே உங்க பொண்ணு கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டோமே சரி உங்க கிட்ட வேணால ஒரு தடவை மன்னிப்பு கேட்கிறோம் எக் ஜட்ஜ் மீ மனசு இருந்தா லாரியை கொடுங்க இல்லனா அதையும் நீங்களே வெச்சிங்க நாங்க வரோம் அய்யய்யே ஹேய் அப்படி போறா ஐ போயடா என்னடா ஒருத்து மேலே அடி படவே மாட்டேங்குது அம்மா எல்லாமே பிசிங்கா இருக்குது போயடா அது என்னவோ சொன்னீங்களே ஆய் போயடா இப்போடு செப்பு ஆய் போயடா அது ம் அடிச்சு நொறுக்குங்கடா அவன நில்லுங்க இது வரைக்கும் நடந்தது போட்டி இனிமே நடந்தாது சண்டை அடிக்க மாட்டேன் கொலையே பண்ணிடுவேன் கொலையா ம் ஜெயிச்சா எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க நீங்க பெரிய மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும் உங்க பொண்ண கொடுங்க டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இனிமேலாவது பெரிய மகாராஜா மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க நாங்க என்னமா இத வாங்குறது இல்ல சிதம்பரம் பத்திரத்துக்கு பதிலா எங்க லாரிய வச்சிருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் அவரே எதை வேணாலும் எடுத்துங்கறாரு வெறுங்கையோட போனா அவர் மனசு கஷ்டப்படும்ல ராத்திரில தூக்கம் வருமா எதையாவது ஒரு தூக்குங்கப்பா ஆமா ஆமா என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க உடம்பெல்லாம் வலிக்கும் உடம்ப பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை அதனால அதனால இந்த பிளிய பிளிய நாங்க நீங்க அடிபயா தூக்கு ஐயா காபத்து பேசிக்கிட்டு இருக்கா வாய் அடிக்கிற ஊரு ஊரு கையோட வாய போடுற ஐயா உங்க வீட்டோட பத்திரம் இனிமேல் தான் இது ரொம்ப பத்திரம்
ரொம்ப நன்றிங்க இருந்தாலும் உங்க சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க அட சம்பாரிச்ச போடுங்க எனக்கு சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க அவனுக்கு இதுக்கு மேலே சம்பாரி பண்ணுங்க இது உங்க வீடு இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது இங்க கூட தான் இருக்கணும் புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா அது எப்படி அமுக்கும் பா ஏய் அம்மா எலி அந்த ராய் இருக்கு உனக்கு என்னடா லிங்க் அத ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காதல் கதை எங்க அக்கா மகா அரக்கானுக்கு ஏமல உசுறு அவ வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுறு ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே 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 ரெக்கார்ட மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க புரிய என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்ல இந்த ஊறுகாய் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் ஜஸ்ட் மிஸ் அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாராம் உளிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவனே அவரோட ஆளுகளாம் வந்து என்ன பொசுக்குன்னு அழிட்டு போயிட்டானுங்க அதுல பாருங்க வேலைக்கு சேர்த்தவனே ராயர் ரெண்டு நிமிஷம் தாங்க மேலங்களையும் பார்த்தாரு டக்குன்னு கையகலாம் அமுக்கிட்டாரு எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ ஏன் எலி அதை விடுறா விட்டாச்சு அந்த ராயர் பொண்ணு விடுறா என்ன அவளை அக்கறையா விசாரிக்கிற நீ சொல்ற அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க என்ன அது ஒரு கெட்ட வழக்கம் யார் மேல கோவப்பட்டாலும் என்னை தூக்கி போட்டு அடிக்க இப்படி தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்ப இது இது நாலஞ்சு முடிய புடிச்சி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வெக்கமா இல்ல என்ன வெக்கம் இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா நாலு பஞ்சாயத்து வருது செலவு காசு கிடைக்குது இது இல்லாம பாருங்க குழந்த மாதிரியா இருக்க இது வச்சவன பாருங்க நீங்களே பயப்படுறீங்களா இவன் பேர் எலின்னு மாத்தினது தப்பே இல்லடா அப்பா கிட்ட வீடு டாக்குமெண்ட்ரினா கொடுத்தனுச்சுனே வந்துச்சா இப்போ ஹாப்பி தானே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சி சி தேங்க் யூ எல்லாம் சொல்ல வேணாம் உங்க குடும்பம் வேற நான் வேற நான் நினைக்கவே இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க அவன்தான் அண்ணியன் உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும்னு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் சாமி புண்ணியத்துல இந்த பூமியில பொன்னா விளையணும் நாம புதுசா ஒரு லாரி வாங்கணும் நமக்கு ஆன நஷ்டத்தை எல்லாம் இந்த பூமி திரும்பி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா கொடுக்குங்க நம்பி மழைய நம்பி உயிர போல பயிர நம்பி மண்ணுக்குள்ள பொன்வேளைய மகமாய் ஒன்ன நம்பி வேர்வையில பாத்தி கட்டி பாட்டு குளிப்பா
போட போட போற யாரும் இல்லடி ஒரு தகு தகு சொல்லி புட்டு தோடி பாயடி ஐயாரு திருநாட்டு கட்டு ஐயாவோட தூத்து கட்டு யான கட்டி ஏறு போட்டு பைக்கால் பட்டி பார்த்து பட்டு கும்பரமா சுத்தி கட்டு பகல் எல்லாம் பாடுபட்டா கடைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே என் செல்லமே செல்லமே நீ தூக்கி கட்டுற வேலை நான் கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கழுத்து கட்டில் மேல வாடிப்பட்டி வசந்தா கருத்தப்பட்டி கரப்பாயி பரவ முடியுமா பரவ பாத்தியமா அவங்கள மாதிரி இல்லடா ஏண்டா இத்தனை பேரோட உன்னை லவ் பண்ணாங்க இல்லடா நான் தான் அவங்கள லவ் பண்ணேன் ஆனா இந்த செல்வி மட்டும் உங்களை லவ் பண்றேன் நாங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறேன்டா அப்பா கிட்ட சொல்லி நீ தாண்டா ஏதாவது செய்யணும் கவலைப்படாத சகோதரா கரெக்டான டைம்ல அப்பன் காதல இந்த டைம் பம்ப் போட்டு தேங்க்யூடா தேங்க்யூடா டேய் மதி ஆர் யூ ஓகே உனக்கு சம்மதம் தானடா சம்மதம் தான் இந்த சுனாமி பூகம்பம் அப்புறம் உன் காதல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம் வேற என்ன பண்றது கிண்டல் பண்றியா காதலும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும் சரி முதல்ல அப்பனை கூப்பிடு அப்பா
அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டிங்க? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க. ஆஹா நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல? அனாதை விடுதல இருந்து ஒண்ணா ஓடி வந்து உன்னை பார்த்து ஒன்னா திருடி ஒன்னா அடி வாங்கி ஒன்னா சிரிச்சு ஒன்னா அழுது ஒன்னா தூங்கி நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீதான் பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட சொல்ற அப்பா இந்த வீட்டுல விளக்கேத்த அட தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட கொஞ்சம் சுடு தண்ணி போட எப்படி சொந்த பிள்ளைகளே பெத்த தாய் தகப்பட நடுத்தல எடுத்துறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களை வந்து பிறக்கணும். அப்ப இதே மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏண்டா மகனே ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டம்பா. மதி கூட பூர்ண சம்மதம் சொல்லிட்டான்பா. மதி நல்லா யோசிச்சுதானே முடிவு எடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீதான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல ரெண்டு பசங்க இருக்கும் போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு சொன்ன குளிக்கும் போது சோப் போட மறந்துடுறான். குளிச்சதுக்கு அப்புறம் கோமணம் கட்ட மறந்துடுறான். ஆமாப்பா அவன் சொல்றது உண்மைதான்ப்பா. அப்ப கோமணமே கட்டுறது இல்லையா? அது இல்லப்பா. என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க எல்லாரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர தான் நினைக்கிறோம். செல்வி உங்களை பத்தி பேசாத நேரமே இல்ல. அந்த நேரத்துல ஆதிய பத்தி என்ன பேசுறாங்க? தொழில்னு பார்த்தா பையனுக்கு கூலி வேலை தான். ஏன்னா சுத்தமா படிப்பு கிடையாது. பாருங்க அவர் கேட்டாரா? சொல்லணும். அதெல்லாம் பேசிக்கிட்டு பசின்னு ஒரு வார்த்தை சொன்னா பத்து மைல் போய் ஒரு பண்ணாது வாங்கிட்டு வந்துருவான். குறை சொல்ல முடியாது. நல்லவன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. நாங்க ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க தான் நிறைய தப்பு பண்ணிருக்கோம். ஆனா இப்ப இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க நல்லவங்களாவே இருப்போம். இதை நான் எந்த கோயில வேணாலும் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எதா இருந்தாலும் நேரடியாவே சொல்லுங்க. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். என் மகன் ஆதிக்கு உங்க பொண்ணு செல்விய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மன்னிக்கணும், அது நடக்காது. நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். நெருக்கமா உங்க குடும்பத்தோட பழகினதுனால எந்த அளவுக்கு உரிமையும் உறவும் கொண்டாடுறதுன்னு தெரியாம நடந்துட்டோம். அதனால நீங்க எங்களை தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஒரு நிமிஷம். என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் என் குடும்பத்தில் நடந்திருக்கு. மதி வயசுல கோபிநாத்னு எனக்கு ஒரு மகன் இருந்தான். நிறைய கடன் உடன் வாங்கி எம்பிஏ வரைக்கும் அவனை படிக்க வச்சேன். படிப்பு முடிச்சுட்டு வந்து ராயருடைய கம்பெனி எஸ்டேட்டையும் அவன் தான் பார்த்துக்கிட்டான்.
அவனுடைய திறமையினால தான் கம்பெனி பெருசா வளர்ந்துச்சுன்னு ராயர் பெருமைப்பட்டாரு. தான் பொண்ணையும் அவனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டு சம்பந்தம் பேசினாரு. ராயருக்கு புதுசா ஒரு எஸ்டேட் வாங்கறதுக்காக பேங்க்ல இருந்து பெரிய தொகை எடுத்துட்டு போன என் பையன் திரும்ப வரவே இல்லை. அவன் படிக்கிற காலத்துல யாரோ ஒரு பொண்ணோட நெருக்கமா இருந்ததாகவும் அவளோட ஓடி போயிட்டதாகவும் சொல்றாங்க. அத என்னால நம்ப முடியல. பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து கல்யாணம் நின்று போச்சு. அந்த அதிர்ச்சியில ராயரோட சம்சாரம் இறந்து போயிட்டாங்க. ராயரோட பொண்ணு இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா இருக்கா. அன்னையிலேருந்து ராயர் என்னை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. விவசாயத்திலையும் ஏகப்பட்ட நஷ்டம். நான் கடங்காரனாவும் ஆயிட்டேன். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா என் மக செல்விக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். காலம் விதவையா இதுக்கப்புறமும் இவ கழுத்துல தாலி கட்டலான்னு எவனாவது வந்தா இனிமேல் வளர போது பாரு ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவன்னா புடிச்சு தொங்க போற போற அடிச்சா நானும் தொங்குவேன். என்ன எங்கோட்ட வாங்கிட்டு வேணா நீ இந்த தேதி மறந்துட்டா என்னது சொட்டு மருந்தா கண்ணு ஊத்திக்கிறதுக்கு போட உலகா வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டான்பா. அவனையும் நீ என்ன சாகுறது எங்க நானே உன சாகடிக்க போறேன்.
இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ என் மகனே இல்லடா அப்ப இன்னிலிருந்து நீ மகன் நான் அப்ப டேய் மகனே அதுவும் காதல தோல்வி விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க எப்படா காதல் வரும் ஏழு கழுது வயசானதுக்கு அப்புறம் அப்படா போய் படு ஏறுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது ட்ரியோ 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 ட்ரர் சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே ஏய் லட்சுமி ஏய் ட்ரர் ஏய் ஏய் ஓ ஆ உனக்கு என்ன காது கேக்காதா ஏன் கேக்காது அன்பா பேசினா கேக்கும் நீ ஐ லவ் யூ சொல்லி பாரு உடனே கேக்கும் ஒரு வாட்டி சொல்லையாத்தா என்ன கிண்டல் பண்றியா நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப கூட எர்ம மாட்டை ஓட்டிக்கிட்டு வேணும்னே வழி விடாம நிக்கிற மாட்டு கறிவு கிடையாது நம்ம ஓட்டுனா ஓதிங்கிடும் நாம தான் அடுத்தவங்களுக்கு வழி விடாம அடைச்சுக்கிட்டு நிக்கிறோம் எப்போ கல்யாணம் நின்று போச்சு அவன் எங்கேயோ போயிட்டான் நீ கல்யாணமே வேணாம்னு நிக்கலையா அந்த மாதிரிதான் இதுவும் உன் அழகுக்கும் வசதிக்கும் காலிங்கர் ராயர் பொண்ணுங்கிற அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு மண்டையாற்ற டிராயர் பை இல்லாமல இருப்பா சொல்லு முடிச்சிடு நீ எனக்காக மாப்பிள்ள பார்த்து புரோக்கரா வேண்டாம் ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன இவ்வளவு ஆக்குற ஆமா உனக்கு கல்யாணம் ஆயி புள்ள பிறந்தவனே தூக்கி கொஞ்சலாம் இந்த என்ன முறைக்கிற நீ இங்க இப்படி இருக்கிறதுனால தான் அங்க ஒருத்திய வாழ விடாம உங்க அப்பன் தாலி எடுத்து வச்சிருக்கான் யாராச்சும் தாலி கட்டினா அவனை கொண்டு போடுவானா அதையும் பாப்போம் எங்க அண்ணன் ஆதி அவன் தான் அவளை கட்டிக்க போறான் போய் உங்க அப்பன் கிட்ட சொல்லு அப்படி எல்லாம் நீங்க கல்யாணம் பண்ண முடியாது அவளுக்கு ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான் அது சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இன்னொரு தவ கழுத்தில் தாலி கட்டுவான் அது சட்டப்படி குற்றம் ஊரை கொட்டி தாலி கட்டுவான் உங்க அப்பா அதை அறுக்க சொல்லுவான் அவன் அத்தனை பேர் முன்னாடியும் தாலியா அறுத்து போடுவான் அது குத்தம் இல்ல ஆம்பளை அடி அவன் போட்ட பய அவன் விழா எலும்ப உருவி அத்தாலே அவன் அடிப்பேன் அவனையும் பாத்துக்கிறேன் உங்க அப்பனையும் பாத்துக்கிறேன் பா 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 போயிட்டே ரெண்டும் ஒரே கலரா இருக்கு பா பா சுறுசுறுப்பா இல்லைன்னா கேரளால பிரியாணி தான் வாடு சித்தப்பா சித்தப்பா அம்மா திட்டாங்க ஏ சனினா போல பா ஏ வள்ளி உன இங்கல வரப்படாதுன்னு சொல்லிருக்கல போ உள்ள போ ஐயோ ஐயோ என்ன சிரிக்கிற எங்க ஊர் திருவிழால ஒரு தடவை இப்படிதான் வெடி போட்டாருங்க அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சிட்டு போயிட்டான் அச்சே தெரியாம எங்க அப்பன் போய் அதுல நேரா உட்காந்துட்டான் ஐயோ அப்புறம் அப்புறம் நான் வெடிச்ச வெடியில ஓட்ட பத்திட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்ல அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவ அதுக்கு இல்லப்பா யாரா இருந்தாலும் கீழ செத்தாலும் மேல போவா எங்க அப்ப மேல போய் தானே செத்தான் சிரிக்காம சிரிக்காம சிரியா சும்மா எப்பா நீ கேட்டியா அந்த பைப்ல அவன்தாப்பா நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன் அப்புறம் நீ பாத்துக்க என்ன ராவா குடிக்கிற தண்ணி குடல்ல கிடக்கு போடுறா என் பேர் மதி அறிவு மதி உங்களை பார்க்க தான் வந்தேன் என்ன விஷயம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க யார் நீங்க நான் ஏன் கையெழுத்து போடணும் நீங்க தான் கட்ட சொன்னா கட்டுவீங்க அறுக்க சொன்னா இருப்பீங்களா இப்ப புரியுதுல்ல போடுங்க முடியாதுன்னா இதுல நீங்க கையெழுத்து போடலன்னா உங்க தலையில இருக்க எழுத்து அழிச்சிடுவேன் மரியாதை போடுறா குணசேகர் அவுட் அதான் எங்களுக்கு நேத்த தெரியுமா அதான் சத்தம் நின்று போச்சுல ஓகே ஓகே வாப்பா சிதம்பரம் ஐயாவோட மகளை விவாகரத்து பண்றதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான்
செல்விய கட்டிக்க போறது வேற யாரும் இல்ல என் அண்ணா ஆதி செல்விய கை பிடிச்சி அக்னி சுத்தி வரும்போது மாப்பிள்ளை தோழனா இருக்க போறது இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட குணசேகர் கல்யாணத்தை நிறுத்தவோ கலாட்டா பண்ணுவாங்க வர வேண்டாம் கஷ்டப்படுற அந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கட்டும் அதை மீறி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு அது உங்களுக்கா கூட இருக்கலாம் நீ பாப்பா நான் வர்றேன் என்னடா சாணிக்கு நீ வச்சியா இந்த மாதிரி சவாலஞ்சி சபதலா விட்டு போறப்ப இப்படி லூஸ் போஸ்ல போனா பயப்படுவாங்க நாயகி தரதுச்சுனா அடிச்சி பட ஒரு மனுஷ ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சல இப்பதான் பாக்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது ஆமாமா மண்ண பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது எனக்கு குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணல தான கிடப்பாரு ஏய் நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேல தான் கிடந்திருக்கேன் மண்ணுக்கு அடியில போகல இல்ல அது சரி அதான் கோயினுடைய கண்ட்ரோலிங் சார் தம்பி போன வேல என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொன்னோம் எங்க அந்த நவயுக காதலன் அட அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போறான்ல பா மாடு மேய்க்கறனா ரொம்ப கேவலமா பெரிய பெரிய ஆளா மாடு மேய்தா பெரிய ஆளா இருக்கான் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கறது பாட்டாவே எழுதுனேன் எங்க நாலு வரி எடுத்து விடு கேளுங்க அந்த தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு பொன்னையே தண்டாலும் உனக்கேது ஈடு பூ போல வைத்துண்ணை காப்பதன் பாடு இத நீ எழுதுன எஸ் இதுல என்னப்பா சந்தேகம் இப்ப 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 புதுசா ஒன்னு எழுதவா ஜீனோட கேக்குறியா தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா சூடுடா சூடுடா எங்க வக்கன் சூடுடா லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும் ரா ரா சரசுக்கு ரா ரா லக 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 உம்மா என்ன பாத்தற இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு அதுக்கு நடு வகுட்ல அடிச்சா ஓபன் ஆயிடும் அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு சின்ன இடத்த பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு ஐயோ நான் சிந்திக்கலப்பா இது மாட்டுக்கார வளனி சந்திரமீன் படத்தை பார்த்து நானா எழுதுனது ஏப்ப புலி என்ன மரம் பாரு ஏன் உனக்கு தெரியாதா பூரா புளிய மரம் அப்ப பூரா பங்காளின்னு சொல்லு பாத்துக்க நீ பாப்பா நான் பாத்துக்க போ அவளை விரட்டி பிடிச்சிரு Thank you.
உனக்கு கல்யாணம் ஆகாதனால தான உங்க அப்பா வெறி பிடிச்சாலேறா. இன்னில இருந்து எல்லாம் சரியாயிடும். என்னடா பாக்குறீங்க? அடரா கட்டி மேலாம். பத்தலையாடா மாணிக்கம் படி விடுற ஒண்ணும் பண்ண வேண்டாமா உங்களுக்கு இவ பலவந்தமா தாலி கட்டி இருக்கா எப்படி அவன சும்மா விடுறது ஐயோ பயோல்வான் அண்ணே பலவந்தமா இல்ல ஆத்தா என்ன காதலிக்கறாங்க ஆத்தாவோட சம்மதத்தோட தான் ஆத்தாக்கும் எனக்கும் பயங்கர லவ் இல்லாதா யார பாத்துறா ஏய் கண்டம் கட்டமா வெட்டிடுறா அவன நிக்கடா வேண்டாம் சொல்றல்ல அவர் சொன்னது உண்மைதான் எங்களுக்குள்ள காதல் தான் நான் சொன்னனால்தான் அவரே கட்டில் தாலி கட்டனாரு சித்தமா நீங்க ஏன் வார்த்தை மீறி நீங்க நெஞ்சத்தா சீவிங்கனா அப்புறம் உங்க இஷ்டம் சரிங்கடா அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டினால கூட ஐயரமின் சைஸ்க்கும் பாடி கிடைச்சிருமா இது பாரு அவளை நாடி விட்டானுங்க நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டுருப்பேன் தெரியாம தான் கேக்குறேன் எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா நீ ஆயிரம் பேசுற அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கேற மாட்டேன் அது வடிகட்டின அயோக்கித்தனம் என்ன இளவிடாது அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா ராயர் தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு ஏப்பா உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுல அப்புறம் எது கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிற மூடிட்டு உட்கார்ற மூடிடு மூடிடு ராயர் இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலையெல்லாம் நடங்குது அவர் என்ன சொல்றாருன்னா ஒத்திட்டு எங்களுக்கு புரியுது அப்பாடா இப்பதான் ரெஸ்ட் ஏன்னா உனக்கு இது பத்தாத இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான் இப்படிதான் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில ஆறு நாள் ஆச்சு இருந்தான் அந்த ஆறு நாள் லூஸ் மோஷனுங்க நிக்கவே இல்ல ரெண்டு நர்ஸுங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க தெரியுமா நான் போய் காப்பி கொண்டு வரேன் பிரச்சனைன்னு வந்தா சில பேர் அடிச்சு பேசுவாங்க நான் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன் முத தடவையா பேச வந்திருக்கேன் காரணம் என் பொண்ணு நான் எவங்கிட்டும் இதுவரை தோத்ததில்லை இத ஒரு தோல்வியா நான் நினைக்கல எதுவுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்னுடைய துணிச்சல் தான் துணிச்சலான ஆம்பளைங்களை இந்த காளிங்கராயனுக்கு எப்பவும் பிடிக்கும் என் பொண்ணு கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் என் சுபாவம் மாறி போனது என்னமோ உண்மைதான் இப்ப அவ விருப்பத்தோடய ஒருத்தனுக்கு சொந்தமாக போறாங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மனப்பூர்வமா என்னுடைய சம்மதத்தை சொல்லத்தான் வந்தேன் இது காளிங்கராய விட்டு கல்யாணம் கோயில் திருவிழா மாதிரி நடக்கணும் ஊர் மரியாதையோட முறையா நடக்கணும் அது மட்டும் இல்ல
இந்த கல்யாணத்தோட சிதம்பரத்தோட மக கல்யாணமும் நடக்கும். அதையும் நானே நடத்தி வைப்பேன். என்ன சிதம்பரம்? ரொம்ப சந்தோஷியா. ரொம்ப சந்தோஷம் தானே? என்ன சம்பந்தம் இப்படி கேட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன். என்ன நீ சொந்தமாயிடுங்க? தில்ல இருக்கிற ஆம்பளை ரெண்டு தடவை தாலி கட்டலாம். என்ன புலி? ஐயா, புலிங்கிற பேரை மாத்தி இப்ப எலின்னு வச்சிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமையா, எலிப்பாண்டி வரட்டுமா? சொல்லாம இருந்திருக்கலாமோ. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். ஐய பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அந்த பம்பர் லாட்டரிய நீயே கட்டிக்க. என்னடா சொன்னது? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, மதி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இருக்கிற எல்லா சொத்தையும் புலிப்பாண்டிகிற என் பேருக்கு எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஊரை விட்டு போயிடலாங்கிற. இல்லப்பா, என்ன மதி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப நீ இப்படி பண்ணலாமா? அப்பா, பிரச்சனை இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது. அவளோட கழுத்துல நான் தாலி கட்டுறது ராயர் மேல உள்ள கோபத்தினால. அவளோட சம்மந்தத்தோட தான் நான் தாலி கட்டணும். அவ சொன்னது அருவாளோட நின்று அத்தனை பேர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக. அதாவது அவைய உன்னைய காப்பாத்தனுங்கிறாரு. பாத்தியா? டேய், மனசுல ஆசை இல்லாம எந்த ஒரு பொண்ணு வாய்தவரி கூட அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். அப்போ நாம யாரு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஊரு விட்டு ஊர் வந்ததுனால பழசெல்லாம் இல்லாம போயிடுமா? யோசிச்சு பாருப்பா, அவ எங்க நாம எங்க? அவ எங்க வேணா இருக்கட்டுமே, ஆனா அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தூரம் ஒருத்தர் இல்ல. நீ ஒருத்தா இருந்த, அதான் கட்டிட்ட. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சம்மதிக்கலப்பா. அதாவது உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்ன, நான் ரெண்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன், ஆனா நீ அறிவு உள்ளவன், படிச்சவன், நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? சொல்லுப்பா. இது பார்வதி, நீ ரெண்டு பேரும் அப்பான்னு கூப்பிடுற ஒரு வார்த்தையில உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தானா? கண்ணு முன்னாடி குடும்பமே சாகிற கொடுமையை பார்த்தவனா? நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கஷ்டம் போதும் சாமி. உங்க ரெண்டு பேரத்துல ஒருத்த கண்கணுங்கனாலும் நான் அப்படியே நொறுக்கி போயிருவேன். பாவண்டா ஆதி, அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். எல்லாம் கூடி வர நேரத்துல அவன் கல்யாணத்துக்கு நீ குறுக்க நிக்கலாமா? சொல்லுப்பா. இது பார், பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளோட நிம்மதியா வாழ்றத அப்பனுங்கிற ஸ்தானத்துல இருந்து நான் பாக்கணும். பெத்தையா, பெத்தையா! ஐயா, மன சீதாக்கு பெல்லி சேசானிக்கு மாட்லாடி வச்சானோ? చాలా సంతోషం అండి, పెళ్లి కొడుకు ఎవరండి? సీతాకు నచ్చిన వాడే. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து சீதாவுடைய கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்த போறேன். நாளை இருந்து உங்களுக்கு எல்லாம் கல்யாண வேலை தான். ராணியோட அந்த புறத்துக்கு ராஜா வரத்துக்கு யாரும் கேட்க வேண்டியது இல்லைல்ல, அதான் வந்த. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நீ வேற என்ன லவ் பண்றியா? உங்க அப்பா கிட்ட சம்மந்தம் சொல்லி அவர் என்ன மாப்பிள்ள பக்கம் வந்து என்னென்னமோ நடக்குது. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் என் மேல காதல் வந்தது? வந்தது. அடுத்தவங்க வாழ்க்கையை மறைச்சுக்கிட்டு நிக்க வேண்டாம்னு சொன்னதுனால வந்தது. நல்ல ஒருத்தி வாழ்க்கை எல்லாமே இருக்கா, எங்க அப்பா எனக்காக கஷ்டப்படுறாரு, எல்லா பிரச்சனையும் கல்யாணத்தால தீரட்டும்னு வந்தது. நினைச்சேன் நம்மள யார காதலிக்க போறாங்கன்னு. இப்பதான் புரியுது, பிரச்சனை தீர்றதுக்காக காதல் வந்திருக்கு. என்ன சிரிக்கிற? தியாகம் பண்றதா நினைச்சு உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடாத. இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். என்னதே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம பேசுறேன்? என் பிளாஷ்பேக் கேட்ட இழுத்த மூச்ச விட மாட்டேன், செதறிடுவேன், தலை வெடிச்சு செதறிடுவேன். இப்ப எங்க ஊருக்கு வந்து நாங்க எங்க இருக்கோம்னு யாருக்கிட்டயாவது விசாரிச்சான், யாரா இருந்தாலும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து விட்டுருவாங்க. திருட்டு கேஸ் தான், அங்க கம்பிக்கு பின்னாடி தான் படுத்துட்டு இருப்போம். பாதி நாள் அதான் நம்ம வீடு. என் நேரமா வாசல்ல போலீஸ் நிற்கும், நாங்களாம் மந்திரிங்க மாதிரி. இப்ப புரியுதா நாங்க எப்படி இருந்தோன்னு? நான் உனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமானவனே இல்ல. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடப்பான், புடிச்சிக்கா. என்ன விட்டு இப்ப என்ன பண்ற? நீ மஜா சொல்ற, நான் போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம், இது நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. பூ வாங்கி கொடுத்தாலே புருஷன் நினைக்கிற ஊர்ல கோவில்ல வச்சு தாலி கட்டிட்டு இப்ப விட்டுருந்தா எப்படி? இப்பவும் சொல்றேன், நடந்தது கல்யாணமும் இல்ல, நான் கட்டினது தாலியும் இல்ல. நீ வீண குழப்பிக்காத, நான் தானே கட்டினேன், நானே கழட்டிடுறேன். இது நீ எப்படி வேணா கட்டிருக்கலாம், ஆனா கழட்டுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இது என் கழுத்துல தான் இருக்கும்.
நீ இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ ரொம்ப நாள் இருக்கணும்னு இதே கழுத்திலேயே இருக்கும். ஏடா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா சும்மா வெள்ள என்ன இல்லப்பா அது கல்யாணமே இல்ல அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல கோபத்துல கட்ட கயிறுன்னு சொல்ல போற அவ்வளவுதானே அதான் நூறு தடவை சொல்றியே அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால்தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்களா சொல்றதா அவள சொல்றா எவனா சொல்றா கோவத்துல நான் தாலி கட்டினா ஏன் பொண்டாட்டி டேய் அந்த பொண்ண அவன் பொண்டாட்டி ஒத்துக்கறானே இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே கோவிந்தா என்ன பேச விட்டாதானே வந்ததுல இருந்து நீ ஏன் பேசிட்டு இருக்க ஐயோ யாரா டேய் டேய் பட் ரொம்ப குறிகாரிக்கடா இவ ஒத்துக்கிட்டா போதுமா அப்பங்கற நான் ஒத்துக்கவேனமா இது என்ன புது பிட்டா இருக்கு பாரு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு ரெண்டு பேரும் என்னோட கண்டிஷன் ஒத்துக்கணும் என்ன கண்டிஷன் அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன் இதுக்கு எதுக்கு கல்யாணம் சாந்தி முட்டமல்ல அப்ப உனக்கு தனியா பர்க்க டர்ரா இருந்துனா நீ ஏன் கூட வந்து போடு அதுக்காண்டி பிள்ளைங்கட்ட பீதிய கலப்பா உன் கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூட இல்ல எறும்பு கூட படுத்துவேன் போடா சும்மா இது உங்க அம்மா உன் கல்யாணத்துக்காக ஆசையா வாங்குனது இத நீ போட்டுக்கிட்டு உன்ன மனக்கோலத்துல பாக்குற யோகந்தா அவளுக்கு இல்லாம போயிடுச்சு தீஸ்கோ நீ கல்யாணம் பண்ணா இத போட்டுக்கிட்டு வரும்போது உன் அம்மாவோட ஆத்மா உன்னை பார்த்து சந்தோஷப்படும் அழாதடா செல்லம் இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த நேரத்துல அத சொல்றது சரியா எனக்கு தெரியல தெரிஞ்சும் சொல்லாம இருந்தேன்னா என் அக்கா குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் நல்லா விசாரிச்சுட்டேன் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க வந்தேன் சொல்லுங்க மாப்பிள்ள மாமா சீதாவுக்கு நீங்க பார்த்திருக்கிற மாப்பிள்ளையும் கூட இருக்கிறவங்களும் பேர் போன திருடங்கன்னு சொல்றாங்க ஏதோ திட்டத்தோட பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லா விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்கு இனிமே எதுவும் இல்ல அவங்க அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க சீதா கிட்ட மாப்பிள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சீதா சொல்லிதான் எனக்கே தெரியும் விசாரிச்சா எப்படியும் தெரிஞ்சிடும்னு முஞ்சாகிரதியா சொல்லிருக்கலாம்ல என் சொத்துக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி தெரியல உழைச்சு பொழைக்க தான் வந்திருக்காங்க அதை விட இங்க ஆசைப்படுறதே சீதா தானே கல்யாணமே வேணான்னு சொன்னவ இப்ப மாறி இருக்கா மாப்பிள்ள நம்மள யாரு தப்பு பண்ணல என் மனசுக்கு சரின்னு படுது அதுக்கு மேல அவ அம்மாதான் தெய்வமா இருந்தா அவளை பார்த்து அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பா சீதாவுக்கு பிடிச்சிருக்கேன்னா யோசிக்க வேண்டாம் மாமா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் உங்க மனசு யாருக்கு வராது மாப்பிள்ள நீங்க தான் உங்க அக்கா மக கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும் அதை கிட்ட தனியா சொல்லணுமா பத்து நாள் முன்னாடியே வந்துடும் மாமா உனக்கு தெரியுமாடா மாணிக்கம் என் அக்காவை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் மாமனுக்கு இந்த ஊர்ல மரியாதையும் அந்தஸ்தும் வந்துச்சு என் அக்கா மகளை கட்டிக்கிறதுக்கு என்னை விட எவனுக்கு உரிமை இருக்கு இந்த சொத்துக்கெல்லாம் நான் தானே வாரிசாகணும் ஆனா இவரு எவனுக்கோ கட்டி வைப்பாரா பந்தல் போட நான் முன்னாடியே வரணுமா ராயரையா முடிவு பண்ணிட்டாரு இனிமே யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அவன் தாலிய கட்டிட்டான் மாப்பிள்ள வராருன்னு எந்திரிச்சு நிக்க வேண்டியதுதான் அதுக்கு நான் நாக்க புடுங்கிட்டு சாவேன்
மனுஷன் அந்த ஆளு அவருக்கு புத்தி இருந்தா அப்பவே என்ன கட்டி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு படிச்ச மாப்பிள்ளைய பார்த்தாரு. என்னாச்சு? அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். சரி, அப்புறமா அது புத்தி வந்து என்ன கேப்பாருன்னு பார்த்தா இப்ப நிஜமாவே ஒரு திருடனுக்கு கட்டி கொடுக்க போறாரு. சீதாவை கட்டிக்க போறேன்னு நினைச்ச இத்தனை நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்த நான் என்ன முட்டாளா? இந்த கல்யாணம் நடக்காது. இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போதே? நிச்சயதார்த்தத்துல தட்டு மாத்திக்கிட்டோம், கொண்டாடட்டும், என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ராஜவேலுவை மீறி அந்த வீட்டுல எதுவும் நடக்காது. ஒரு சின்ன தீப்பொறிதான், அப்புறம் பத்தி எரியும் பாரு.
என்னமா என்னாச்சு அப்பா இந்த நெக்லஸ் என்னமா சொல்ற அந்த டைமண்ட் நெக்லஸா என்னது என்ன நெக்லஸ் காணாமா நம்மது இருக்குப்பா எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க யாரையும் வெளியில விடாதீங்க எடுத்தவங்க யாரும் வெளியில போக முடியாது இவ்வளவு பேர் இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்க யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார் மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம் டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல டைமண்ட் எவ்வளவு பா அது அது எவ்வளவு இருக்கும் 10 லட்சத்து மேல இருக்கும் 10 லட்சமா ஏய் மரியாதையா திருப்பி கொடுத்துடுங்கடா தொலைச்சு போடு தொலைச்சு ஐ புலி திருப்பி கொடுத்துரு என்னது தரமாட்டியா பெருச்சாலே ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டினா உதவாங்காம கழுதைக்கு தெரியுமாடா கற்பூரமான அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது எங்க போய் விக்கணும் கூட தெரியாதா ஏயாதி இவனை டெஸ்ட் பண்ணு டெஸ்ட் பண்ணு என் ரத்தம் மூத்திரம் எல்லாத்தையும் தரேன் டெஸ்ட் பண்ணுங்களா என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா முடிஞ்சிருக்கு ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா நாலு பக்கம் முழுங்கிட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சிருந்திருக்கேன் இதாயா என் வாழ்க்கையில முழுங்கினது ஆனா என் மனாச்சாச்சு என் தொட்டு சொல்ற ஐயா இந்த வயிறு நெக்லஸ் நான் முழுங்கவே இல்ல சாமி நெஞ்சு சத வளர்ச்சி இறந்திருக்கு எங்க உங்க வளர்ச்சி சொல்லிடுறப்பா பந்தியில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும் பாத்து கேக்க இங்க இருக்கிற எல்லாரையுமே செக் பண்ணி பாக்க சொல்லுங்க வேற வழியே இல்ல ஆமாங்க தப்ப யாரும் ஒத்துக்காத போது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும் எங்கிட்ட இருந்தே ஆரம்பிங்க ஐயா மாப்பிள வீட்டுக்காரங்க இந்த பக்கம் வந்துருங்க இல்ல சார் பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் செக் பண்ணுங்க யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் வந்தியில என்னப்பா பாரபட்சம் இது பாருங்க என்னை நல்லா பாத்துங்க எங்க ஊர் இல்ல சம்பந்தி இது பாருங்க இவனுக்கு பாக்கிட்டே இல்ல அப்பா என்ன செக் பண்ணு பாருங்க ஒண்ணும் இல்ல இவன் பாக்கிட்டே பாத்துடலாம் ஒண்ணும் அப்பா சத்தியமா நான் எடுக்கலப்பா நான் எடுக்கலடா சத்தியமா நான் எடுக்கலடா என்னமா பயந்துட்டியா பாட்டும் கூத்து மட்டும் போதுமா கொஞ்சம் தமாசு வேணும் இல்ல நான் தான் இதை பண்ணேன் மாப்பிள பாக்கெட்ல எல்லாம் போடணும்னு நினைச்சேன் இருட்டுல ஆள் மாறி போச்சு நல்ல தமாசு தம்பி கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ஈர குலையில நழுக வச்சிட்டீங்களே ராயர் சார் நீங்க இவ்வளவு தமாசான ஆளா இருப்பீங்க நினைக்கவே இல்லை இல்லடா ஐயா நீங்க பண்ண தமாசுல இந்த அப்ராணிய போட்டு பின்னி எடுத்துட்டா ஐயா எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுமா பசிக்குது சாப்பிடு சாப்பிடு இல்ல அங்க இங்கிட்டு மாத்திட்டாங்களா சாப்பிட போங்க மாப்பிள வாங்க இங்க கொஞ்சம் வாங்க நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க போங்க வாங்க வாங்க மதி கொஞ்சம் கதவு மூடு இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் உண்மையிலேயே வெக்கப்படுறேன்
மதி உள்ளவா? இத பாரு, இந்த பணமும் நகையும் என்னுடைய எல்லா சொத்தும் உனக்கும் சீதாவுக்கும் தான். எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான். இனிமே அவ கண்கலங்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவ ரொம்ப அழுதுட்டா. உன்னால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்றீங்க? உன்னுடைய சொந்த பந்தங்களை பிரிக்கணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் உனக்கு ஒரு குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் விலகி இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இதை நீ எப்படி புரிஞ்சுக்குவேன்னு தெரியல. அத்தனை பேர் மத்தியில நீ உன் ஆளுகளை அவமானப்பட்ட கூடாதுன்னுதான் ஆதி செஞ்ச தப்ப நான் செஞ்சதா சொல்லி சமாளிச்சேன். ஆமா, அதை செஞ்சது ஆதிதான். அப்படி அவர் சொல்லும் போது ஆதி இடத்துல சொல்ல வேண்டியதான? நீ பழனிமலை முருகன் வேண்டிட்டு நாக்கல என்ன வேலை குத்திருந்த? அப்ப அந்த நெக்லஸ் உன் ஜோபில எப்படி வந்துச்சு? அதான் தெரியல. சத்தியமா நான் எடுக்கலடா. நீ எடுக்கலனா உன் ஜோபில தானே முளைச்சதா? போடாங்க. சத்தியம் பண்றத மறுபடியும் திருடுறதும் உனக்கு தான் பிறவி குணமாச்சு. ஏறே, அப்படி திருடுறானோ பண்ணடி கழுத்து இந்த எதுக்குடா திருடணும்? எனக்கு திருட்டுப்பட்ட கட்டணம் அந்த வீட்ல எவனோ தான் மேல செஞ்சிருக்கா? உனக்கு திருட்டுப்பட்ட கட்டணம்னால அவங்களுக்கு என்ன லாபம்? ஓஹோ, உன் பண்ணடி ஆளு பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருதா? அவனுக்கு லாபம் இல்லனால உனக்கு இருக்கண்டா? ராயரோட சொத்து பணம் எல்லாம் இப்ப அதுன் காசு வந்திருக்கும். என்னைய அப்படியே கட்டி உள்ளான்னு நினைச்ச? அதனால என் ஜோபில நீயே நெக்லஸ் போட்டுருப்ப? ஏண்டா ராசுக்கள் செய்யறத செஞ்சு நீ கேளுமா பேசுறியா? ஏன்டா அப்படி இருக்கு? போட்டோம் எனக்கு என்ன அது நில்லுடா. ஆண்டவா, எங்களுக்குள்ள எத்தனையோ வாட்டி சண்டை நடந்திருக்கு. காயம்படுற அளவு கழிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் அன்னைக்கே மறந்துடுவோம். அப்பன் கூப்பிடுது, நான் கூப்பிடுறேன், அவன் பாடுக்கு போயிட்டே இருக்கான். பழக்கமே இல்லாம குடிக்கிறப்ப அப்படி கப்பு கப்புன்னு குடிக்கப்படாது. உன் வேதனை பூரா ஒன்னா சொல்லி ஊத்து, அதை எடுத்து நான் பதறாம குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எலி. அப்ப எனக்கு 10 வயசு. அனாதை விடுகிற காய்ச்சல் வந்து என்னால வேலை பார்க்க முடியல. வாடர் என்ன கட்டி போட்டு அடிச்சான். வலி தாங்க முடியாம நான் அழுததை பார்த்துட்டு வெங்காயம் வெட்டுற கத்தியால வாடனை குத்துன ஆதி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில ஓடி வந்துட்டோம். மழையில, வெயில, பனியில, பசியில, இப்ப வரைக்கும் நாங்க பிரிஞ்சதே இல்ல. ஆனா இப்போ அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. பின்ன அவன் திருந்தத நீ பாத்தியா? ஏன் அப்படி சொன்ன? தப்பு பண்ணிட்ட. ஊரே அவனை திருடுன்னு சொன்னாலும் நான் சொல்லலாமா?
நான் சொல்லிருக்கூடாது. ஃபீல் பண்ணாதப்பா. இதெல்லாம் கேக்குறப்ப ஏறன போதெல்லாம் இறங்குது. எனக்கு என்னமோ இது ஆதி செஞ்ச மாதிரி தெரியல. அவன் சொன்ன மாதிரி அந்த வீட்ல எவனோ சதி பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு அந்த வீட்ல ஆதிமலை யாருக்கு விரோதம்? அப்படி கேட்டதா எக்கச்சக்கம் பேர சொல்லுவனே. என்ன சொல்ற? நம்மளுக்கு பலவந்தமா தாலி கட்டிட்டானேன்னு கோபத்துல அந்த சீதாமாவே பண்ணிருக்கலாம். இல்ல இத்தனை நாளா தோக்கடிச்சவே நம்மளுக்கே மர்மனா வர்றானேன்னு மாமனார் அந்த ராயரே பண்ணிருக்கலாம். அதுவும் இல்ல இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம அக்காவாக நம்மளை விட்டு விட்டு இன்னொருத்தரவை கட்டுறாளேன்னு அந்த ராஜவெளியே பண்ணிருக்கலாம். இவ்வளவிய என்னோட அனுமதி இல்லாம ஆளாளுக்கு தூக்கி போட்டு அடிச்சு கொண்டாந்த அடிமையாக்க வச்சிருக்கீங்களே அந்த கோபத்துல நான் கூட பண்ணிருக்கலாம். யாப்பா அப்படி பாக்குற? ஒரு கோர்வைக்காக சும்மா என்ன சேர்த்துக்கிட்டேன். ஏண்டா நீ தானே அதை செஞ்ச? எத ஆதிய திருடன் ஆக்குனது நீ தானே? ஆமாண்ணா என்னடா பண்ணுவ? என்ன விட்டு வேறையா सीता சீதாவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்ன விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவன்தான். ஐயா பசுமாட்டு காம்ல உட்கார்ற கொசு ரத்தம் தான் குடிக்கும்னு நான் சொல்றேன். அது பால் தான் குடிக்கும்னு நீங்க சொல்றீங்க. போதும் வியாக்கியானம் எல்லாம். ஆதிய காப்பாத்துறதுக்கு இவன் மேல பழி போடவனா? திருடுனவே ஆதிதான். பல வருஷமா திருடுன கையாச்சே வைரத்தை பார்த்தவன உறுத்தி இருக்கும். ஆதிய திருடுனாக்குன்னு எதுக்கு எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க? அவன் இன்னும் திருந்தல. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து விலகிருன்னு சொன்னேன். அது சரி. அப்பனே அண்ணனையும் தள்ளி வச்சு என்ன வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் என்ன மொத்தமா விலைக்கு வாங்க முடியாது. நான் கொஞ்சம் ஒஸ்தி. அப்ப உன் கூட இருக்கிற திருடனையும் சேர்த்து நான் வச்சுக்கணுமா? இப்பதான் புரியுது. நான் அவங்களை தள்ளி வைக்கணும்னு உங்க மச்சான வச்சு நீங்க நடத்தின நாடகம் தான் இதுன்னு. நல்ல மாம மச்ச விளையாட்டு. இப்ப நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏன்னா தப்பு பண்ணது நான் தானே. வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டியில விட்டுகிட்ட கதை மாதிரில ஆயிடுச்சு. என் மதிப்புக்குரிய ராயரையா, இந்த குத்துது கொடையுதுங்கிற கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆதி உங்களுக்கு வேணா திருடலாம் இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு அண்ணன். அவனை என்னால வெறுக்கவும் முடியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. என்ன விட்டுருங்க. இங்க நிக்கிறானே உங்க மச்சான், அவன் எங்களை மாதிரி ஓனா இல்ல, உடும்பு. உங்க சொத்தையோ உங்க பொண்ணையோ நல்லா உடும்பு புடியா பிடிச்சிக்குவா. முழிக்கிறான் பாரு. இங்க நிச்சயம் பண்ண கல்யாணம் இங்கேயே இப்பவே முடிஞ்சிருச்சு. அன்பே சீதா, சீதா லட்சுமி, நான் தான் முன்னாடியே சொன்னேன்டி இது சரியா வராதுன்னு. என்ன சொல்வாங்க, எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒண்ணு சேரும்? நம்ம கல்யாணம் நின்னு போய் ரொம்ப நேரமாச்சு, நான் வரேன். மஜா. ஏண்டா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவ அக்கா மகன் தானே, அவகிட்டே நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கலாம். அட உன் மாமன் கிட்டயாவது கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒத்த தலை வச்சுட்டு பத்து தலை ராவண வேலை எல்லாம் பண்ற. அடுத்த ஓனா வருது, ஓனானுக்கெல்லாம் அப்பன். நிச்சய மருமையான
இத பாரு நீ வேணும்னா நடத்துறதுக்கு வேணானா நிறுத்துறதுக்கு இது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா இது கல்யாணம் நாலு பெரிய மனுஷங்க பார்த்து முடிவு பண்ணது நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல எனக்கு இந்த பாகப்பட கல்யாணம் வேணான்னு நீ கேட்டியா உனக்காகவும் ஆதிக்காக தான் நீ சொன்னபடியெல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன் இப்ப அந்த ஆட்டத்தை நிறுத்தியாச்சு எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா சரிபட்டு வராது என்ன விட்டு மதி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை ஆதி திருள்ளிங்கிறது உனக்கு எனக்கும் தெரியும் அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு தெரியுதான போதே தெரியும் போது பாத்துக்கலாம் இப்ப வா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் நீ வாவானா என்னடா அர்த்தம் நான் உன்னை மகனா வந்துச்சு பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீ என்ன அப்பனா மதிக்கிறதா இருந்தா உள்ள போய் இந்த கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு வாடா பாப்பா டேய் ஒப்ப நான் சொல்றேன் சொல்றா அப்ப நான் அப்ப சொன்னா இந்த கல்யாணம் நடக்காது என்னடா டேய் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எப்ப ரெண்டு அபிப்ராயம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் அடிச்சுடா முடிவு பண்ணும் நீ என்னால ஜெயிச்சிரு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேக்குறா அடா 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 அப்பா வேணாப்பா வேணாம் சொல்றேன் அப்பா அப்பா எனக்கு பிடிக்கல அப்பா அடிக்காத அப்பா அப்பா வேணாப்பா வேணாம் சொன்ன ஏன் படி கேட்க மாட்டேன் நல்ல அடி அடிச்சு என்ன கொல்லு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் ஏப்பா நான் சொந்த பிள்ளையா இருந்தா என்ன இப்படி அடிப்பியா சொல்லுப்பா ஆமாடா நீ சொந்த ரத்தமா இருந்திருந்தா நான் சொன்னது எப்பவோ கேட்டிருப்பியே ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உனக்கு டூப்ளிகேட் அப்ப நானே டே எனக்கு இனிமேல் பசங்க கிடையாதுரா என் பசங்க எப்பவோ அந்த மாதிரி அதை கூப்பிட்டானே மதி நீ ஜெயிச்சுக்கடா ஒருத்தன் ஜெயிச்சா இன்னொருத்தன் தோப்பான் இங்கே ஜெயிச்சிட்ட இந்த கோயில் அனாதை ஆயிட்டாடா அப்பா அப்பா சொல்றது கேளுப்பா அப்பா 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 கண்ணோரம் கண்ணீர் என்றால் சொல்ல கண்ணீரே கண்கள் என்றால் சொல்ல உனக்கு யாரும் தேவையில்லை ஆனா நீ எனக்கு தேவை பங்காளி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரை விட்டு இல்ல உலகத்தை விட்டே போற புரியல
இது என் மாம வீட்டு பீரோல இருந்த நகைங்க. திருட்டு பயலான நீயும் உன் தம்பி மதியும் இத கொள்ளையடிச்சீங்க. இத பங்கு பிரிக்கிறப்போ உனக்கும் உன் தம்பிக்கும் பெரிய சண்டை. அந்த சண்டையில நீ உன் தம்பிய கொன்னுட்ட. ரொம்ப கோவப்படுற, கோவப்படுற நேரமா இது? பிரார்த்தனை பண்ணு, உன் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுடா. இந்நேரம் அவ செத்துருப்பா. நீ என்ன யாரு நினைச்சுங்கடா? எங்க அக்கா மகளை உன் தம்பி கட்டிக்குவான், நான் குச்சைஸ் வாங்கி சப்பிக்கிட்டு போவேன் நினைச்சீங்களா? சிதம்பரத்தோட மகனுக்கு இப்படித்தான் நிச்சயம் பண்ணி தேதி குறிச்சான் என் மாமன். கடைசியில் என்னாச்சு? அவன் மேல போறதுக்கு நான் தேதி குறிச்சேன். போயும் சேர்ந்தான், இதே மண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? அவனுக்கு பக்கத்துல நீ, உனக்கு பக்கத்துல உன் தம்பி மதி. நீங்க பிரிஞ்சாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். மணிக்கம்
உங்க அன்பு மச்சான் ஆசையா உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன பணமும் நகையும் இந்த பையில இருக்கு, சரியா இருக்கான்னு பாத்துங்க. எல்லாத்தையும் ரகசியமா பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போறதுல உங்க மச்சான் நடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சிதம்பரம் ஐயாவோட மகன் உங்க பணத்தை எடுத்துட்டு ஓடி போகலங்க. ஆவும் அந்த பையனை கொண்டு குடி தோண்டி புதைச்சிட்டான் அந்த பாவி. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. பதி 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 உங்க அப்பே. ஆ பதி உங்க அப்பே. அப்பே என்னாச்சு சொல்லு. அப்பே அடிச்சி சொல்லி தொலை. மலையில ஏறி தற்கொலை பண்ணிக்க போய்கிட்டு இருக்காப்பா. என்னது அப்பன்னு புள்ள என்ன அவன் வழி அவன் பாத்துக்க வழிதான். நாம செத்தா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் கொல்லி வைக்கிறதுக்கான நினைச்சேன். கடைசியில் நம்ம புலத்தை நாய் நெறிந்திக்கிற மாதிரி ஆகி விட்டாரு. ரெண்டு பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருப்பு பார்த்தா பொண்டாட்டி வேணா அப்பனும் வேணாங்கிறாடுங்க. பிள்ளைகள் அவனுங்க பிசாசுங்க. இந்த மலையை கண்டுபிடிச்ச சைத்தா யாருன்னு தெரியலையே. என்னடா என் பசங்க செத்து போயிட்டாங்களா அவங்கள பார்க்க நான் போயிட்டு இருக்கேன். உங்க அப்பா யாருன்னு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் கத்துக்க. நீ தான் எங்க அப்ப குடிச்சு பழக்கலனால போதையில உளறிட்ட. மன்னிச்சிருப்பா. கோயந்தா வேணா கோயந்தா போறீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து போடுங்க. வைகுண்டத்துக்கு வந்து போய் சேர். யோ வன்னி மீ ஓல்டான் உனக்காக நான் குவார்டர் பாயிண்ட் வாங்கி நின்னுறேன். போடா சாவ போற உனக்குதுங்க சரக்கு. நான் குடிக்கிறத விட்டுட்டா நீ அதை குடிச்சிட்டு என் பொண்ணுக்கு முன்னாடி வந்தாடு. நான் சாவ போறேன்டா. அப்பா தெரியும் Name
பசிக்கிட்ட நெருப்ப நீ பல காதி இருப்ப புத்து நானும் பார்த்து புட்டா பகு முறை கொடுப்ப போட போற யாரும் இல்லடி ஒரு தாக்கு போக்கு